Guru Brahma, Guru Vishnu, Guru Devu, Maheswaraha, Guru Sakshat, Parabrahma, Tatmai Sri, Gurave Namaha, ellorukkum namaskaram, Kanchi Parivaravude Thirudigale Saranam, Indraku Ennudaiya Aanmiga Jyothinam 1953 engra YouTube channelukkaga Gurunudaiya Adhichara Pesi Palangalai Patri Sollugindra Varisaiyile Indraku Simha Rasi Patri Oru Sila Vaarthaigal Sollalam Endru Irukiren, Per Anbirkuriya Simha Rasi Adhipathigale. தற்போது குரு பகவானானவர் இந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி என்ற விடியற்காலையிலே மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ந்திருக்கிறார். அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாகம், சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் 1-2-3 பாகத்தில் பிறந்த அந்த நட்சத்திரங்களிலே தற்போது குரு பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார். குறைந்தபட்சமாக ஒரு 5 மாத காலத்திற்கு இந்த நட்சத்திரங்களிலே கும்பராசியிலே அவர் பயணம் செய்கிறார். அதோடு கூட ஒரு விசேஷம் என்னவென்றால், செவ்வாயுடைய சாரத்திலும் ராகுடைய சாரத்திலும் தன்னுடைய சொந்த சாரத்திலுமே அவர் இந்த பிரயாணம் செய்கிறார். இது எல்லாமே அவருடைய நட்பு கிரகங்கள். அதனாலே பொதுவாக இந்த குருவினுடைய அதிசார பயிற்சி வந்து யாருக்குமே கெடுதல் செய்யாது, எல்லோருக்கும் முடிந்தவரையில் நன்மையைத்தான் செய்யும் என்று சொல்லிக்கொள்ளலாம். அதோடு கூட சிம்மராசிக்காரர்களே, உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லுகின்ற 5ஆம் வீட்டிற்கும் அதிர்ஷ்ட ஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு அவர் வந்து 5, 7, 9 ஆகிய பார்வையினாலே அவர் பார்க்கும்போது மிதுன ராசியையும் சிம்ம ராசியையும் அதே நேரத்தில் துலா ராசியும் பார்க்கிறார். அது உங்களை பொறுத்த மட்டும் லாபஸ்தானமும் உங்களுடைய ராசியுமே பார்க்கிறார். அதோடு கூட 3ஆம் வீட்டையும் பார்க்கிறார். இவருடைய பார்வைப்படுகின்ற இடமெல்லாம் உங்களுக்கு வந்து மிக நன்மதி செய்யும். குரு தற்போது கும்பத்திலே இருக்கிறார் என்று நீங்கள் எந்த விதமான கவலையும் பட வேண்டாம். அவர் நல்லதே தான் செய்வார். முதலாவதாக அவர் 11ஆம் வீட்டை பார்ப்பதனாலே நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதிலே எந்த விதமான நஷ்டமும் வராது, லாபத்தை தான் கொடுக்கும். அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஏதாவது வர வேண்டிய அரியர்ஸ் இருந்தாலோ அல்லது ஏதாவது பில் அமௌண்ட் ஏதாவது வர வேண்டி இருந்தாலோ அது அவசியம் வந்து சேரும். அதோடு கூட தங்களுடைய அலுவலகத்திலே உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு ஏற்படுவதற்கும் ஒரு காரணமாக அமைகிறது. விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் எந்த விதமான தொழில் செய்பவர்களுக்காக இருந்தாலும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குறிப்பிட்ட காலத்திலே வந்து லாபத்தை தான் கொடுக்குமே தவிர எந்த விதமான நஷ்டத்தையும் கொடுக்காது. அதே போல் மூத்த சகோதரர்கள் இருந்தால் அந்த மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கு உங்களுடைய ராசியினாலே நல்லது தான் ஏற்படும். அவர்களும் உங்களோட நல்லொரு மெயின்டைன் பண்ணுவார்கள். அதோடு கூட உங்களுடைய ராசியை அவர் பார்ப்பதனாலே உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மற்றபடி இந்த பிளட் ப்ரெஷர் ரத்த கொதிப்பு என்று சொல்கிறவர்கள், மற்றபடி இந்த பல்பிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய படபடப்பு, இப்படி இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் எல்லோருக்குமே இப்போது சரியாகிவிடும். எந்த விதமான மாத்திரை மருந்தும் இல்லாமலே கூட சரியாவதற்கான ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது. அதோடு கூட ராசியை வந்து குரு பார்ப்பதனாலே எந்த வித கெடுதலும் ஏற்படாது. குடும்பத்திலே ஒரு அமைதி நிலையும், கணவன் மனைவி இவருடைய உள்ள ஈகோ என்று சொல்கிறார்களே, அதே போல் நீ நானா என்று சொல்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் மறையும். ஒருவருக்கு ஒருவர் நல்ல அன்பையும் பாசத்தையும் காட்டுவார்கள். அதோடு கூட அவர் வந்து 3ஆம் இடத்தை பார்ப்பதனாலே தைரிய வீரிய விருத்தி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை பார்ப்பதனாலே நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அந்த முடிவு நல்லபடியாக அமையும். அதனால் செய்யும் தொழிலே ஒரு நம்பிக்கையும் ஒரு திறமையும் ஏற்படும். அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். அதோடு கூட நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி நிச்சயமாக இருக்குமே தவிர எந்த விதமான தொய்வோ அல்லது தாமதமோ அல்லது ஃபெயிலியர் என்று சொல்லக்கூடிய ஒரு கெடுதலோ எதுவுமே இருக்காது. ஆகினாலே இந்த தடவை குரு வந்து மகராசியிலிருந்து கும்பராசிக்கு 5 மாத காலம் வருகிறார் என்று சொன்னால் கூட நிரந்தரமாக அங்கேயே மேலும் ஒரு வருட காலத்திற்கு அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 5 மாதத்திற்கு பிறகு ஒரு சில மாதங்கள் அவர் திரும்பி வந்தாலும் கூட, மகராசிக்கு வந்தாலும் கூட மறுபடியும் அதே கும்பராசிக்கு தான் செல்லப் போகிறார். அப்போது கூடுதலாக இன்னும் ஒரு வருட காலம் உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுப்பார். ஆக சிம்மராசிக்காரர்களே, குரு பெயர்ச்சி என்றே இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குரு கும்பராசியில் இருக்கின்ற அந்த காலகட்டம் வரை கடைசி வரையிலே உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஒரு நல்ல பலனையை தான் கொடுப்பார். ஆகினாலும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை கொண்டும் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் நல்ல பலனாகவே நடக்கும் என்று சொல்லிக் கொள்கிறேன்.
இதுவரையில் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், லைக் செய்யவும், தங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கூட சொல்லி ரெகுலராக இந்த சேனலை பார்த்து முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆகினாலே சிம்மராசிக்காரர்கள் குருபகவானை பணிந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை நவகிரக சன்னதியில் இருக்கின்ற குருபகவானுக்கு அர்ச்சனைகளோ அபிஷேகமோ செய்து மேற்கொண்டு ஒரு நல்ல பலன்களை அடைபடி உங்களை எல்லோரும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, கருவம்பாக்கம் சீனிவாசன், பொழிச்சலூர்.